4/9/2024 இன்றைக்கி சந்திர தரிசனங்க. இன்றைக்கி சந்திர தரிசனம் வந்து நேரம், வழிபடக்கூடிய முறை, இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு கைக்கே நிற்க மாட்டேங்குதுங்க, ஏதாவது ஒரு செலவு வீண் செலவு வந்துக்கிட்டே இருக்குது, எதிர்பார்க்காமல் வந்துட்டுருக்கு. காசு இல்லைன்னா எந்த செலவு வரதில்லை, ஆனால் காசு இருந்துச்சுன்னா எப்படி செலவு வரும்னு எனக்கு தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறவங்களா நீங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தான். இதில் அதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து பரிகாரம் மூலமா சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, 100% உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு செப்டம்பர் 4 இன்று ஆவணி மாதத்தில் 19 நிரஞ்சி புதன்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மற்ற கிழமைகளுக்காக இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கும். ஆனால் புதன்கிழமை பொறுத்த வரைக்குமே நல்ல காரியம் வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம செய்யலாம், நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற சிறப்பு இந்த புதனுக்கு உரியது. நமக்கு 3 தரிசனம் இருக்குதுங்க. மாதத்தில் வரக்கூடிய 3 தரிசனம் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அந்த பிறை நிலவு எப்படி வளர்ந்துட்டே இருக்குதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை காணும், அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த காலத்திலிருந்தே நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பிறை சந்திர தரிசனத்தையே கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்லுவாங்க. பிறை சந்திரனை பார்க்க கையோடவே தங்களுடைய உடம்பில் உள்ள ஏதேனும் ஒரு தங்க பொருளையோ வெள்ளி பொருளையோ பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான வச்சுட்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலவு நம்ம பார்க்கக்கூடிய அந்த தங்க நகையாகட்டும் காசாகட்டும் வெள்ளி ஆகட்டும் நம்ம வீட்டில் வற்றாமல் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி வந்து செய்வாங்க. மேலும் நிலவு அப்படிங்கிறது 2 தான் ரொம்பவுமே வந்து ஒரு உண்மையை சொல்லுவாங்க. பௌர்ணமி மேலும் இந்த பிறைச்சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானோட அம்பிகையும் தொடர்ந்து அப்படியே சொல்லுவாங்க. இந்த பிறைச்சந்திரனை பார்க்கிறதன் மூலமாக நம்மோட மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள், கவலைகள் இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னும், நம்முடைய மனதை வந்து ஒரு சமநிலையில் இருக்கும். இதை தவிர நம்மோட முற்பிறவி பாவங்கள் போக்கக்கூடிய சக்தியும் இந்த 3 தரிசனத்துக்கு உண்டு. சிவபெருமான் இந்த பிறைச்சந்திர தன்னுடைய முடியில சூடி சந்திர சூழ்ச்சியாக காட்சி தகராறு அப்படின்னு சொல்லலாங்க. மாலை 6:30 to 7 வானத்தில் தெரியக்கூடிய, முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது, அதனால் நம்ம வாசலில் எங்கே நின்னாலும் பார்க்க தோணும் கண்டிப்பாக. பிறைத்த சந்திர தரிசனம் வந்து தெரியும். இப்போது பெருஞ்சந்திரனை பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது. மலை மேகமூட்டமாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பெருஞ்சந்திர தரிசனம் வந்து தெரியாது. இருந்தாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்கள் வீட்டில் நல்ல தெளிவான வானம் தெரியுது இல்லையா, அது மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்குங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் பிறைச்சந்திர பலனையும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கோரிக்கை நீங்கள் முன் வச்சிங்களோ அது கட்டாயம் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாக நம்ம வழிபாட்டு செய்கிறத காட்டிலும் ஒரு சின்ன தட்டில் பச்சரிசி போட்டு அதன் மேலே ஒரு காமாட்சம்மன் விளக்கு இல்லை அகல் விளக்க வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் நின்று பிறை நிலாவுக்கு ஆரத்தி காட்டுற மாதிரி பாவனையாவது நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்யும் போது திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல இடத்துல உங்களுக்கு வந்து வரன் கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்குவாங்க, அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேணாம். தங்கள் குழந்தைகளோட படிப்புக்காகவும் நீங்கள் வேண்டிக்கலாம். இந்த பூஜை வந்து செய்ய சொல்லுங்கள், கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னும், தம்பதிகள் இந்த பூஜை செய்யும் போது தம்பதியினருக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். முக்கியமான விஷயம், இந்த பூஜையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே
இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை வேளையில் தான் இந்த பூஜையை வந்து செய்வீங்க. காலையிலேயே கட்டாயம் வந்து ஏதேனும் ஒரு பறவைக்கோ எறும்புக்கோ இல்லை ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உணவு தந்து தானமாக ஏதாவது கொடுங்க. நிச்சயமாக இதை வந்து செய்யுங்க. ஏன்னா நம்ம காலையிலே ஏதாவது ஒன்று செய்யும்போது மாலை வேளையில் கையேந்தி சந்திர பகவானை நம்ம கோரிக்கை முன்வைக்கும்போது கண்டிப்பாக பல மடங்கு வேகத்தோடு நமக்கு கேட்ட உடனே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதன்படி பார்க்கும்போது சந்திரனுக்கு உரிய தானியமாக அரிசியை கூட நீங்கள் அந்த அன்னைக்கு காலையில் எறும்பு புற்றுக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்கும் அப்படின்னா பசுமாட்டிற்கோ இல்லை பறவைக்கோ வந்துட்டு நீங்கள் உணவாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் ஒரு 3-4 முறையாவது இதை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரி, இன்னொரு பணவசிய பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் மேலே சொன்ன மாதிரி அந்த பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கூட இந்த பணவசிய பரிகாரம் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் பல மடங்கு செல்வம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். இது நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வெந்தயம் தேவைப்படும். இதில் 5 அப்படிங்கிறது எண்ணிக்கைக்கான காரணம் பார்த்தீங்கன்னா புதன் கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய நாள், மேலும் புதன் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 5. அவருடைய தானியம்னு பார்க்கும்போது பச்சை பயிர் கூட வெந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெந்தயத்திற்கு பணவசியத்தை இருக்கக்கூடிய சக்தி உண்டு. இது இயற்கைக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பணவரவு அதிகரிக்கத்தோடு மட்டும் இல்லாமல் வீண் விரைய செலவுகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதை ஒரு 5 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் தேவைப்படுது. இந்த பச்சை கற்பூரம் எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக வந்து பணவரவு அதிகரிக்கும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு மட்டும் இல்லைங்க, மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுது. அதனால் மகாவிஷ்ணு பிரியமான பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதீத பலன்கள் கிடைக்கும். அடுத்து நமக்கு தேவையானது 1 ரூபாய் நாணயம் இல்லைன்னா 5 ரூபாய் நாணயம் 2 ஏதாவது ஒரு காசை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய எண், குபேரனுக்கு உரியது. 1 நாணய ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. உங்ககிட்ட எந்த நாணயம் இருக்குதோ அந்த நாணயத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. காலையில் இருக்கக்கூடிய அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, அஸ்தமத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக விஷ்ணு முகூர்த்தத்தில் இந்த பிறைச்சந்திர தரிசனம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் இந்த 3 பொருட்களையும் உங்களோட கையில் வச்சுட்டு நல்ல வானம் தெரியக்கூடிய இடத்துல, அது உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை பால்கனியாக கூட இருக்கலாம், எங்கே வந்து உங்களுக்கு நல்லா வானம் தெரியுதோ அந்த பகுதியில் பார்த்து நீங்கள் வந்து நின்றுக்கணும். மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டால் போதும், வெஸ்ட் சைடு பார்த்த மாதிரி நின்றுக்கணும். பிறை நிலவு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும். வீட்டில் வீண் விரைய செலவுகள் வந்து தவிர்க்கப்படணும். பணம் வந்தது பெருகி கொண்டே இருக்கணும் அப்படின்னு பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்களை நீங்கள் சந்திர பகவானுக்கு வந்து வேண்டிக்கோங்க. கூடவே ஓம் வம் சந்திர தேவாய நமக, ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் வந்து உச்சரிங்க. இப்போ வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இதை வச்சு ஒரு பச்சை நிற துணியில் மூட்டை போல கட்டி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். இப்போ பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி இல்லை அப்படின்னா பச்சை நிறத்தில் பர்ஸ் வச்சுருந்தா கூட இந்த 3 பொருளையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை பீரோவில் கூட இதை வைக்கலாம். பச்சை நிற துணியும் இல்லை பர்ஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 5 வெந்தயம் 1 நாணயம் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சு மாதிரி கட்டிட்டு பர்ஸில் வந்து ஹேண்ட்பேக்கில் பீரோவில் இந்த மாதிரி இடத்துல போட்டுக்கலாம். பிறைநிலவு எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது அதே மாதிரி உங்கள் வீட்டில் செல்வமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நான் இன்றைக்கி வந்து பிறைச்சந்திரனை பார்க்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் மறக்காமல் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பணவரவு அதிரடி மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இப்போ இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில்
தெரியப்படுத்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே நீங்கள் நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அதுக்கான முழு பலன்களையும் உங்களால் பெற முடியும். ஏனோ தானோ என்று நீங்கள் செய்யும்போது அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்காம போகிறதுக்கு காரணம் இதுதான். நிறைய பேர் பரிகாரத்தை செய்வாங்க, ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே செய்வாங்க. ஆனால் அந்த சந்தேகம் இல்லாமல் கண்டிப்பாக இது நடக்கும், கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இதை செய்யுங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் கடவுளை மனதார வந்து வேண்டிக்கிட்டு கூட என்ன பண்ணுங்கள், இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து சந்திப்பீங்க. அது நல்ல மாற்றமாக இருக்கும். அது மூலிமா உங்களுடைய வரவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.